அனைவருக்கும் வணக்கம். 10/11/2021 புதன்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலில் 25ஆம் பட்டாச்சியர் சுவாமிகள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வைகுண்ட பதவி அடைந்துள்ளார். அதிமுக ஆட்சியில் பொலிவுரன் நகர திட்டத்தில் முறைகேடு நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கில் கடலூர் மக்களவை தொகுதி திமுக உறுப்பினர் TRVS ரமேசன் நீதிமன்ற காவலில் வருகின்ற 22ஆம் தேதி வரை நீட்டித்து கடலூர் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்ட போராட்டம் நடத்தி 5 மாவட்டங்களுக்கு பெற்றுத்தந்த உரிமையை திமுக அரசு கேரளத்திற்கு தாரை வார்த்தது என ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனா சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 10,271 குறைந்துள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரண நிதி விரைந்து வழங்குமாறு தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகளுக்கு அறிவுறுத்தியது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் மழைநீர் தேங்காமல் தடுப்பதற்கு அதிமுக ஆட்சியில் முறையாக பணிகள் நடக்காததே காரணம் என்று முதல்வர் MK ஸ்டாலின் இன்று குற்றம் சாட்டியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலை பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி செவ்வாய்க்கிழமை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் 3 நாட்கள் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மக்கள் பாதி நாட்கள் தான் தண்ணீருக்காக அலைவதும் மீதி நாட்கள் தண்ணீரில் மிதக்கின்ற சூழலும் ஏற்பட்டுள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. பேபி அணை பகுதியில் மரங்களை வெட்டும் விவகாரத்தில் கேரளத்திற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் கனமழை காரணமாக இன்று 12 மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகளை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சாப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.